ஆக சில செய்திகளை வரிசைப்படுத்தி முறையாக பேசிய தாமரைக்கொடிக்கு வாழ்த்துக்கள். நிறைவாக இப்போ ஒரு ஆற்றல் பேசியது, இப்பொழுது அனுபவம் பேசுவதை கேட்க வேண்டும். ஐயா வாங்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட இந்த அவையினை வணங்கி, ஆண்களே என்ற அணியின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் சொல்லியது போல எனக்கு 73 வயதாகிறது. உண்மையை தானே சொல்லியிருக்கேன். தலையெல்லாம் நரைத்து விட்டது. டை போட்டு கண்டித்தார். கண்ணும் தெரியல, மண்ணும் தெரியல, கலர் கலராக போனால் தெரியுது. எல்லா கலரும் ஒன்றா தான் தெரியும். நடுவர் அவர்களே, ஒரு நாள் சிக்னல் கிடைக்கலன்னு வீட்டுக்கு வெளியே ஓடுறேன், உள்ளே ஓடியாறேன், மாடிக்கு ஓடுறேன், கீழே ஓடியாறேன். என் பேரன் கேட்டான், என்ன தாத்தா அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன்னா, சிக்னல் கிடைக்கலன்னு. இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுன்னா. ஏண்டா அண்ணன்? தாத்தா உன் கையில் இருக்குது டிவி ரிமோட்டுண்ணா. அப்போ தான் எனக்கு தெரியுது தடுமாற்றம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு 73 வயசாகுது, திருமணம் ஆகி 44 வருஷம் ஆகுது. 44 வருஷமாக ஒரே மனைவி கிட்ட குப்பை கொட்டி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறவண்ணா. வருத்தமே அதான். எனக்கு வாழ்க்கையை பற்றி தெரியுமா? இன்னும் தாமரை கொடிக்கு கல்யாணமே ஆகலை. ஏம்மா, நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன நாங்கள் கேட்குறோம், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்கன்னா, பெண்களுடைய பெருமையை சொல்கிறீர்கள். நாங்கள் அதை இல்லைன்னு மறுக்கலை. பெண்கள் பெருமைக்கு உரியவர்கள் தான். விட்டு கொடுக்கிறது யாரு, அனுசரிப்பது யாரு, அதை அதை சொன்னீங்களா? அதை தவிர மீதி எல்லாம் பேசுறீங்க. தமிழரசி வந்தார், அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, பிறந்த வீடு ஒன்று, புகுந்த வீடு ஒன்று, உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறீங்க. அதனால தான் இப்போ ஆண்கள்லாம் ரெண்டாவது வீடு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார் அனுசரித்து போகிறார்கள் சார்? கல்யாணம் தான் சார் முதல்ல வாழ்க்கைக்கு ஆரம்பம். ஆசை பேராசை, இதுக்கு ரெண்டு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறது ஆசை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பேராசைன்னா. நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், நாங்கள் வெளியே சொல்றது இல்லை. வாயால் அழுபவர்கள் பெண்கள், இதயத்தால் அழுபவர்கள் ஆண்கள். நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என்ன வந்தாலும், எங்கள் மனசுக்குள்ளே புழுங்கு ஒழிய நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். எனக்கு எங்கள் அப்பா தான் பொண்ணு பார்த்தாரு, வந்து சொன்னாரு, டேய் பொண்ணு 5 அடி உயரண்டான்னாரு. அப்புறம் தான் தெரியுது 3 அடி அகலம் இருக்குது. அது சொல்லவே இல்லை அவர். அதுக்கு என்ன பொண்ணு வேணாம், நான் சொல்லிட்டோம், அனுசரித்து தான் போகிறோம். இந்த உலகத்தில் வந்து ஜனத்தொகையில் பாதி பெண்கள் பாதி ஆண்கள். இந்த ஆண்களில் அனுசரித்து போகாதவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று சாமியாராக போனவர்கள், ரெண்டாவது விவாகரத்து செய்தவர்கள். மீது எல்லாரும் அனுசரித்து தான் போகிறோம். ஒரு புலிக்கு கல்யாணம் நடந்தது சார், புலிக்கு கல்யாணம் நடந்து ரிசப்ஷன் நடக்குது, எல்லா விலங்குகளும் போய் அந்த புலிக்கு பயந்துக்கிட்டு 8 அடி தள்ளி நின்று வாழ்த்து சொல்லுது. ஒரு பூனை தைரியமாக போய் அந்த புலிக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லிச்சு. புலிக்கு கோபம் வந்துடுச்சு. அது கேட்டுது, உனக்கு என்ன தைரியம் இருக்கும் பாத்தியா, மற்ற விலங்குகள்லாம் 8 அடி தள்ளி நின்று வாழ்த்து சொல்லுது, உனக்கு என்ன அவ்வளவு தைரியம்? அந்த பூனை சொல்லிச்சு, டே புலி பேசாமரு, நானும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால புலியா தான் இருந்தேன், இப்பதான் பூனை ஆயிட்டேன். எங்க நிலைமைய பாருங்க.
சார் தாத்தாவும் பேரனும் கல்யாணத்துக்கு போனாங்க. பேரன் கல்யாணத்தை கவனிக்கிறான். எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அழுகுது. பேரன் தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா தாத்தா ஏன் பொண்ணு அழுகுதுன்னு. டேய், அது பிறந்த வீட்டிலேருந்து அப்பா அம்மாவை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போகுதுரா, அதான் அழுகுதுன்னு. பையன் ரெண்டாவது கேள்வி கேட்டான், ஏன் மாப்பிள்ளை அழுகலன்னு. தாத்தா சொன்னார், நாளையிலேருந்து அழுவாண்டான். நடுமுறை அவர்களே, எங்கள் மரியாதையை நாங்கள் விட்டு கொடுத்துருக்குறோம். எங்கள் மரியாதை போச்சு சார். நான் 44 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே வீட்டில் பேசினா மரியாதை இல்லைன்னு. 44 வருஷமாக பேசுகிறேன், என் மனைவி என்னைக்கு என்னை பார்த்து சொல்கிற வார்த்தை உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது நான் சொல்லட்டுமே, டே சும்மா கடை, உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு திருப்பூரில் பேசுறதுக்காக காலைல கிளம்புறேன் சார், அப்பையும் சொல்கிறேன் உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஏண்டி ஒன்றும் தெரியாமையா புலவர் ராமலிங்கம் என்னை பேச கூப்பிட்டாருன்னு. அவருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்ட்டா, தீர்ந்து போச்சு கதை. என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு முயற்சி அவருக்கு. இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போகுதுன்னா ஏன்? கல்யாணம் ஆகி 44 வருஷம் ஆகியும் மனைவியை பிரியாம வாழ்க்கை நடத்துறேன்னா அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கோயிலுக்கு போய் ஓம் ஓம் என்று சொல்லுவதை விட மனைவி சொல்வதற்கெல்லாம் ஆம் ஆம் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் சார் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இதை விட என்ன அனுசரிக்குது சொல்லுங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால தீக்கா, இப்போதான் நான் மூக்கா. நான் சாமி கும்பிட மாட்டேன். எனக்கு வாய்ச்ச மனைவி தினம் கோயிலுக்கு போறவ, கல்யாணம் ஆன மறுநாளே கோயிலுக்கு கிளம்பிட்டா, வாங்க கோயிலுக்கு போலான்னா. தபார், நான் சாமி கும்பிட மாட்டேன். உனக்கு வேணா நீ கோயிலுக்கு போ, நான் உன்ன தடுக்கல. சரின்னு போனா கோயிலுக்கு. போயிட்டு திரும்புறவ கண்ணை கசைக்கின்னு அழுதுகள் வரா. என்னடி என்ன ஆச்சுன்னு, நீங்கள் வராதா விட்டுட்டீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் மேலே உரசிட்டு போகிறானுங்க. நான் அப்போ தான் நினச்சிக்கினேன், நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு. அன்னைக்கு நாம செஞ்சதை இப்ப பசங்க நமக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. நீங்க வாங்க, நீங்களே கூட வாங்க. நீங்க கோயில் உள்ள வரவானா, வெளியே நில்லுங்க அண்ணா. சரி பரவாயில்ல, மறுநாள் கூட்டின்னு போய் நான் வெளியே நிற்கிறேன். சரி நீ போயிட்டு வா கோயிலுக்கு. என்ன செருப்பை கழட்டி விட்டு இதை பார்த்துக்கன்றா. நான் முறைச்சேன், என்ன முறைக்கிறீங்க? செருப்பை பார்த்துக்க சொல்லி விட்டா 2 ரூபா கேட்பான்ல. இப்போ அந்த 2 ரூபா மீதி தான் நமக்கு. இங்கே சும்மா தானே நிற்கிறீங்க, பார்த்துங்க. சரி விட்டுட்டு போனேன். அங்கேருந்து 2 இளைஞர்கள் ஓடியாந்தான், சார் ஜோடிக்கு எவ்வளோ வாங்குறீங்கண்ணா. அவனை ஒரு முறை முறைச்சான். அவன் சொல்லிட்டு போகிறான் சார், அந்த பசங்க, டே இவர் வந்து ஜென்ஸ் செருப்பெல்லாம் பார்த்துக்க மாட்டாரா, லேடிஸ் செருப்பு தான் பார்த்துக்குவான்ட்டு போட்டான். நீங்கள் இதில் ஒன்றை கவனிக்கணும், அவள் சும்மா செருப்பு விட்டு போல சார். பெண்கள்லாம் ரொம்ப புத்திசாலி, நாங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவள் என்ன செருப்பு விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா, செருப்பு நீயும் ஒன்றுடா, செருப்பும் கோயில் உள்ள வராது, நீயும் உள்ளே வரமாட்டேன்னு எனக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போனவ சார் அவ. அதனால நடுவர் அவர்களே நாங்கள் விட்டு கொடுக்குறோம், அனுசரித்து தான் போகிறோம். ஒரு நாள் அமாவாசை சார், எனக்கு தெரியாது. நான் காலையில் 9 மணிக்கு எப்பவும் போல டிஃபனை எடுத்துன்னு வானேன். அவன் என் மனைவி சொல்கிறா, இன்னைக்கு அமாவாசை, காலையில் டிஃபன் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக 12 மணிக்கு படித்து தான் சாப்பாடுன்னா. நான் கேட்டேன், ஏண்டி இதோ நேத்தே சொல்ல வேண்டியதானு. அவள் என்னையே திருப்புறா, ஒரு ஆம்பளைக்கு கிருத்திகை என்றைக்கு அமாவாசை என்றைக்குன்னு தெரியாதா, துப்பு கேட்டா அழியா நீ. நான் சொன்னேன், அதெல்லாம் விடு, அந்த இடத்துக்கு போகாத. இப்போ என்னென்ன எங்கே சுற்றினாலும் 12 மணிக்கு வீடு வந்து சேருன்னா. சார் நான் ஊர் சுற்றுறாள சார், நான் பேங்க்கில் மேனேஜர் சார், என்னை பார்த்து சொல்கிறா எங்கே ஊர் சுற்றுறாலும் 12 மணிக்கு வந்து சேருன்னு. நான் கொலை பசியோடு 12 மணிக்கு வரேன் சார், அப்போ தான் இவ வந்து படைக்கவே ஆரம்பிக்கிறா சார்.
Over Padama, your Woodwati, a Kati, Kati, Woodlegger, Devan Lion, the Wheatler, the Chinichina Pada, Woodlunaga, Woodwati, a Kati, Kalpur, the Kati, Woodveria, Mudici, Yale, Porti, Sadam Portu, Totakala, Vachi, Sambar, Wutana, Yanaka Pasi Tangle, Sapa, Kayavika Pore, Nirtingana. Yeah, and Nadin Unukaka is so regular. எப்போ இவ காக்காய்க்கு சோறு வச்சி எனக்கு வந்து சாப்பாடு போ சரி போ வேற வழி அனுசரிச்சு தான் போறோம் போயிட்டு வான்னு இவ சாப்பாடு காக்காய்க்கு சோறு எடுத்து போறவ இவ சும்மா போக வேண்டியதானே திரும்பி என்ன பார்த்து சொல்றா அவசரப்பட்டு வாயை வெச்சிடாதீங்கன்னு அப்ப நான் யார் சார் என் நிலைமை என்னன்னு வீட்ல என் நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க ஒரு நாள் சார் நீங்க சொன்னீங்களே Siri lah, yede berada uraan. Naa unmilai, muna lah belam beri yede berada bandai, yana yeri cilaar kong. Iperik romba sandoesha marigi. Yen katigi, naa belam beri yede berada itu naku nandu sore porra. Renda di yede berada sambar utra, muna di yede berada rasata utra. Ornali yana ke saapadu poti desari, ubadu serial pagu puta. Naa yede tu oru vai vechcha tonde vikide, yedikide. நான் இங்க இருந்து அவளுக்கு செய்க காட்டற தண்ணி எடுத்துவாடின்னு அவ அங்க இருந்து சொல்றா முடியட்டும் வரேன் நான் முடியட்டன்றாளா இல்ல சீரியல் முடியட்டும் சொல்றாளா தெரியல நடுவுல அது கூட பரவால்ல அது மெகா சீரியல் முடியாது ஒரு நாள் சார் எனக்கு தோசை ஊத்தி குடுக்குறா சீரியல் பாத்துக்கினே விளங்குமா தோசை கருப்பா வருது என்னடி தோசை கருப்பா இருக்கு என்ன கலருக்கு மேட்சிங்கா கொண்டாந்து தோசை சுட்டு வைக்கிறியான்னு கேட்டேன் இல்ல இல்ல முதல் தோசை எப்பவுமே அப்படிதான் வரும்னா சரி பரவாயில்ல ரெண்டாவது தோசை ஊத்தின்னு வான்னு ரெண்டாவது தோசையும் பார்த்தா கருப்பா தான் சார் வந்தது என்னடா பண்றான்னு போய் நான் சமையல் கட்டில பாக்குறேன் இவ தோசை கல்லு திருப்பி போட்டு ஊத்தின்னு உட்காந்துருக்கா சார் நடுவுல அவரே அது கூட நான் அடிக்கடி வெளியூருக்கு பேச போறவன் கேப்பா அதை மட்டும் கேப்பா என்ன ஊருக்கு போறான்னு போம்போது சொல்லிட்டு தொலைன்னு நான் ஜோனே இப்ப மணப்பாறைக்கு போறேன்ன மணப்பாறையில முறுக்கு ஃபேமஸ் ரெண்டு கட்டு வாங்கிடுவாங்கண்ணா சரின்னு நான் ரெண்டு கட்டு ஞாபகமா வாங்கிட்டு கொடுத்தேன் நான் சீரியல் பார்க்கும்போது சாப்பிட்டுக்கிறேன்னா நீ எப்பயாவது சாப்பிட்டு தொலை அப்படின்ட்டு கையில கொடுத்துட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன் சார் இவ லைட்டை நிறுத்திட்டு டிவியை போட்டுக்கிட்டு இவ ஆரம்பிச்சிட்டா திடீர்னு சத்தம் ஏங்க என்னவோ ஏதான கதவை திறந்து ஓடியாந்தா எங்க முறுக்கு கசக்குதுண்ணா அது எப்படி மணப்பாறை முறுக்கு கசக்கும் லைட்டை போட்டு பார்க்குறேன் இவ கொசுவத்தி சுருளை ஒடிச்சு தின்னுன்னு உட்காந்துருக்கா சார் நீங்க நினைச்சு பாருங்க யார் விட்டு கொடுக்குறா யார் அனுசரிச்சு போறா சார் இவ சட்னி இட்லிக்கு சட்னி வச்சா மூணு வகையான சட்னி வைக்கிறா சார் இதை பெருமையா நினைக்காதீங்க நேத்து வச்ச முந்தா நாள் வச்ச சட்னி நேத்து வச்ச சட்னி இன்னைக்கு வச்ச சட்னி மூணு வகையான சட்னியை கொண்டாந்து வைக்கிறா உண்மையிலே இன்னைக்கு என் கண்ணு எதிரில் ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சவன் கிடைச்சான் நான் வந்து ரொம்ப பொல்லாதான் ஆயிடுவேன் அதனால் நடுவர் அவர்களே நாங்கள் இவ்வளவையும் குடும்பத்தில் அனுசரித்து போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து பெண்களை பெருமைக்குரியவர்களும் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அனுசரித்து போகிறது யார் ஒன்று வேணா சார் பஸ்ஸில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் அனுசரித்து இடம் கொடுப்பாளா எங்கேயாவது கொடுத்துருக்காங்க தயவு செய்து சொல்லுங்க கொடுக்க மாட்டாங்க சார் ஆம்பளை எழுந்து இடம் கொடுப்பான் சார் உட்காருமா பொம்பளை கொடுக்க மாட்டா இது நீங்கள் பார்க்கலாம் இன்னொன்று நடக்குது பஸ்ஸில் ஒரு ஆம்பளை தனியாக ஜன்னல் உட்காரக்கூடாது சார் எழுந்து அந்த பக்கம் உட்காருங்க நான் இங்கே உட்காரணும் பஸ்ஸில் பொம்பளைங்க ஆம்பளைங்களை ட்ரபிள் பண்ணாத நானே கிடையாது அதனால அனுசரித்து விட்டு கொடுத்து போவது பெண்களை காட்டிலும் ஆண்களை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்